இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் செட்ஸ். எஸ், இந்த பிரமிட் செட்ஸை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களோட பாடி ஃபிசிக்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா அவங்களோட பாடியில் நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தினீங்கன்னா மசலே வளராத போகிறதுக்கான வாய்ப்போடு ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பிரமிட் செட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி செட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கும். செட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மசிலை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ ஒரு செட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ரெப்ஸ் போடுறீங்களோ அந்த ரெப்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு செட். உதாரணத்துக்கு ஒரு செட் நீங்கள் எடுத்துகிட்டீங்க, ஒரு பைசிப் டார்கெட் பண்ணக்குள்ள இந்த இடத்துல ஒரு 12 reps 1, 2, 3, 4 நீங்கள் 12 reps போடுறீங்கன்னா இந்த 12 reps சேர்ந்தது தான் ஒரு செட். அப்போ ஒரு மசலுக்கு ஒரு 3 variation நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு வேரியேஷனில் மினிமம் 3 sets இருக்கணும். இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு மசல் குரூப்புக்கு ஒரு 9 ஒரு 12 sets நீங்கள் போடலாம். ஓகே, அது நீங்கள் இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 3 sets கூட்டிக்கலாம். அட்வான்ஸ் லெவலாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 sets or 6 sets நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்காக அந்த செட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசல் மேலே ப்ரெஷர் கொடுத்து அந்த மசலை க்ரோ பண்ணுறதுக்கு தான். ஆனால் இந்த மசலை க்ரோ பண்ணுறதுக்கு இந்த செட்ஸை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வரக்குள்ள என்ன ஆகிடுதுன்னா அந்த மசல் யூஸ் டூ ஆகிடுது. அப்போ யூஸ் டூ ஆகிடுச்சுன்னா அடிஷ்னலாக அந்த மசலை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரமிட் செட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் யார் போய் பிரமிட் செட்ஸ்லாம் போடுறீங்களோ உங்களுக்கு க்ரோத்து குறைவாக இருக்கும். போக போக இது நினைவில் வச்சிங்க, ஏன்னா இது மசல் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு மெத்தட் தான் இந்த பிரமிட் செட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரமிட் செட்ஸை பார்த்துருவோம். பிரமிட் செட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 pyramids வருது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸ், இன்னொன்று டைமண்ட் பிரமிட் செட்ஸ். ஸோ 3 pyramid sets இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட்டை கூட்டி ரெப்ஸை வந்து குறைஞ்சி வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு 10 kg போடுறீங்கன்னா, ரெண்டாவது செட்டில் 20 kg போடுறீங்கன்னா, மூணாவது செட்டில் ஒரு 30 kg போடுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 kg போடக்குள்ள உங்களுக்கு ரெப்ஸ் எவ்வளோ இருக்கும், 12 இருக்கும். செகண்ட் வெயிட்டு கூட்டினே நம்ம ரெப்ஸ் குறையும், அப்போ ஒரு 10 reps நீங்கள் போடணும். மூணாவது வந்து இன்னொரு 10 kg நீங்கள் கூட்டுறீங்கன்னுக்குள்ள அந்த இடத்துல இன்னொரு ரெப்ஸ் வந்து குறையும், ஒரு 8 reps வந்து வந்துடும். இதுதான் ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிரமிட் செட். இப்போ ரிவர்ஸ் பிரமிட் பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் வந்து குறையும், ரெப்ஸ் வந்து கூடும். அப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸில் வெயிட்டை கூட்டினீங்க இந்த இடத்துல, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட வெயிட்டுக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட் இங்கே லாஸ்ட்டாக வரும். அதில் லாஸ்ட்டாக போட்ட வெயிட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போ நீங்கள் ஒரு 30 kg போட்டு நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க தேர்ட் செட்டில், ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் அந்த 30 kg போட வேண்டியது இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெப்ஸ் உங்களுக்கு குறைஞ்ச ரெப்ஸ் தான் போகும், ஒரு 8 reps போகணும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயிட்டை வந்து குறைக்கணும். ஸோ வெயிட்டு குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெப்ஸை கூட்டி அடிக்கணும், அந்த இடத்துல வந்து ஒரு 10 reps நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு ஒரு 12 reps போடணும். இப்போ இந்த ரெப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, சரி 12 reps தான் போடணுமா அப்படின்ட்டு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மசலை கெயின் பண்ண ஒரு 8 to 12 reps பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்பரான ரெப் ரேஞ்ச் உங்கள் மசலை க்ரோ பண்ண வைக்க போகுது. நீங்கள் 8 கீழே குறைச்சி அடித்தாலும் உங்கள் மசல் க்ரோ ஆகாது, 12 மேலே நீங்கள் ஏற்றி அடித்தாலும் உங்களுக்கு அந்தளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக்கலி ப்ரூவானு பார்த்தீங்கன்னா 8 to 12 rep range தான் உங்கள் மசல் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் அந்த ரெப் ரேஞ்ச். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறீங்க, இன்றைக்கி பிகினர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜிம் போன உடனே இந்த பிரமிட் செட்ஸை போட்டு டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ் 10 kg போடுவாங்க, 15 kg போடுவாங்க, 20 kg போடுவாங்க, திரும்ப அப்புறம் அடுத்தது டார்கெட் பண்ணுவாங்க, திரும்ப 10 kg 15 kg இதே போட்டுக்கிட்டே இருந்தால் உங்கள் மசில் என்ன ஆகும், அவ்வளோ டேமேஜ் ஆகும், அந்த இடத்துல க்ரோத்தே இருக்காது, சீக்கிரமாக யூஸ் டூ ஆகிடும். அப்போ அந்த பிரமிட் செட்ஸ்க்கு யூஸ் டூ ஆகிடுச்சுன்னா க்ரோத் எங்கேருந்து இருக்கும், இந்த பிரமிட் செட்ஸே வந்து உங்கள் மசிலை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். அதனால் பிகினராக இருக்கிற நீங்கள் தயவு செய்து போய் இந்த மாதிரி பிரமிட் செட்ஸை போடாதீங்க. நீங்கள் ஒரே வெயிட் வச்சு தான் 3 sets டார்கெட் பண்ணணும். ஆனால் உங்களோட ரெப் ரேஞ்ச் எதுலேருந்து எது இருக்கணும், 8 to 12 rep range தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு செட்டு போடக்குள்ளே ஈஸியாக வந்து 12 போயிடும், செகண்ட் போடக்குள்ளே 10 போகும், மூணாவது போடக்குள்ளே 8 தான் போகும். ஏன்னா அதே வெயிட் வச்சு டார்கெட் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் மசில் டார்கெட் ஆகிருக்குது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை செலக்ட் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் போய் பிரமிட் செட் தயவு செய்து போடாதீங்க. ஓகேவா, ஸோ ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ் புரிஞ்சிருச்சு. இப்போ ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸு இப்போ நார்மலாகவே வந்து நீங்கள் ஒரு மசிலை டார்கெட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்ம்அப் செட் எடுத்து தான் டார்கெட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட் டார்கெட் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வார்ம்அப் செட் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 3 sets நீங்கள் போட்டிங்க ஸ்டாண்டர்ட் பிரமிட். இப்போ ரிவர்ஸ் பிரமிட் போடுற இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகணும்னா நீங்கள் அடிஷனல் வெயிட் எடுக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டு செட்டில் 30 kg போடுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட் 30 kg இருக்குள்ள, ஃபஸ்ட்டு செட்டில் நீங்கள் 30 kg போடக்குள்ள மசில் டேமேஜ் அதிகமாகிடும். ஓகேவா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ப்ராப்பரான அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வராது ஹெவி வெயிட்டை தூக்கக்குள்ள.
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒர்க்கிங் செட் போட்டுருணும். ஒரு வார்ம் அப் செட் போடுறது போடுறது தான், அடுத்தது ஒரு ஒர்க்கிங் செட் போடுங்க. அந்த ஒர்க்கிங் செட் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் ரிவர்ஸ் பிரமிட் போடுறீங்க என்னக்குள்ள அந்த ரிவர்ஸ் பிரமிடுக்கான பாதி வெயிட் இருக்கணும் அந்த ஒர்க்கிங் செட். அது வந்து ஒரு 12 ரெப்ஸ் நீங்கள் போட்டுட்டு தேர்டு இப்போ தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பிரமிட் செட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 3 செட். இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் வெயிட் நீங்கள் 30 கேஜி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செட்டில் என்ன போட்டுறீங்க, 30 கேஜி போட்டு ஒரு 8 ரெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறங்க. அடுத்தது நீங்கள் வெயிட்டை குறைக்கணும், குறைச்சிட்டு 10 ரெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது வெயிட்டை திரும்ப குறைச்சிட்டு ஒரு 8 ரெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட், 60 செகண்ட், 90 செகண்ட் ரெஸ்ட் இருக்கணும், சரியா? ரிவர்ஸ் பிரமிட். இது இன்னொரு விதமான ரிவர்ஸ் பிரமிட் செட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரெஸ்ட் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த வித்தவுட் ரெஸ்ட் நீங்கள் எப்போ பண்ணணும்னா, ஐசோலேஷன் மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ கம்பவுண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், பட் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவை. உதாரணத்துக்கு நீங்கள் செஸ்ட் ப்ரெஸ் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஃப்ளாட் பெஞ்சில், அப்போ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணக்குள்ள வித்தவுட் ரெஸ்ட்டு ரெண்டு ஆள் கூட வேணும். ஏன்னா அவங்க தான் வந்து வெயிட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏஞ்சி திரும்ப வெயிட் எடுத்து திரும்ப படுத்து வரது அது ப்ராப்பரான ரிவர்ஸ் பிரமிட் செட்டு வராது. அது ட்ராப் செட்டும் சொல்லலாம், சரியா? ஸோ அந்த ட்ராப் செட்டு அந்த ப்ராப்பரான மெத்தடில் வராது. இதே நீங்கள் வந்து ட்ரைசிப் கோசம் புஷ் டவுன் அடிக்கிறீங்கன்னு வச்சிங்களா, கேபிள் புஷ் டவுன், அப்போ உங்களால் வெயிட்டை சீக்கிரமாக வந்து குறைக்க முடியும். ஸோ அப்படி குறைக்கக்குள்ள என்ன ஆயிடுதுனா இது ட்ராப் செட் ஆகிடுது. இது வந்து ரிவர்ஸ் பிரமிட் செட் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால், ஒரு வார்ம் அப் செட், ஒரு ஒர்க்கிங் செட், மீதி 3 செட் வந்து ரிவர்ஸ் பிரமிட் செட். இது நீங்கள் டார்கெட் பண்ணணும். இப்போ அடுத்தது வருவோம் டைமண்ட் பிரமிட். இப்போ இந்த டைமண்ட் பிரமிட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரமிட், இந்த ரிவர்ஸ் பிரமிட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த டைமண்ட் பிரமிட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெயிட்டு கம்மி வெயிட் எடுக்கணும். இப்போ ஒரு 10 கேஜி எடுத்து டார்கெட் பண்ணுறீங்க, ரெப்ஸ் போட்டிங்க, திரும்ப 20 கேஜி போடணும், அடுத்து திரும்ப 30 கேஜி போட்டு ரெப்ஸ் குறையுதா. 30 கேஜி போட்டதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இன்னொரு செட் போடணும். இதில் வந்து திரும்ப 20 வந்துடணும், 10 வந்துடணும். அப்போ 10, 20, 30, 20, 10 மொத்தமாக 5 ஒர்க்கிங் செட் இருக்கும். இந்த 5 ஒர்க்கிங் செட்டுக்குது பார்த்தீங்களா, இந்த 5 ஒர்க்கிங் செட்டு தான் டைமண்ட் பிரமிட் செட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கம்மி வெயிட் போட்டு எக்ஸ்ட்ரா ரெப்ஸ் போகும், இன்னும் வெயிட்டு கூட்டுறீங்களா, கொஞ்சம் ரெப்ஸ் குறையும், இன்னும் வெயிட்டு கூட்டுக்கிறேன், கொஞ்சம் ரெப்ஸ் குறையும். இப்போ என்ன பண்ணணும்னா, வெயிட்டை குறைக்கணும், ரெப்ஸ் கூடும், திரும்ப வெயிட்டு குறைங்க, ரெப்ஸ் கூடும். இது வந்து டைமண்ட் பிரமிட் செட்ஸ். ஸோ இந்த 3 பிரமிட் செட்ஸ் வந்து உங்கள் மசல் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. ஆனால் இது அடித்தா மசல் க்ரோத் ஆகும்னு இப்போ நாளைக்கே போய் அடிக்க தொடங்கிடாதீங்க, தயவு செய்து நான் சொல்கிறேன். யார் அடிக்கணும், யார் அடிக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பிகின்னராக இருக்கிறீங்க என்னக்குள்ள, ஒரே வெயிட் வச்சு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும், ஓகேவா? ஒரு மாதம் நீங்கள் பிரமிட் செட்டு பக்கமே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற அந்த மசல், அந்த ஃபார்ம், இது எல்லாமேல மாஸ்டர் ஆகுங்க. நீங்கள் கரெக்டாக அந்த வெயிட்டு உங்கள் மசல் கூட யூஸ்டு ஆகலை, சரியான ஃபார்ம் இல்லை, மசலில் க்ரோத் இல்லை. இப்போ நீங்கள் போய் பிரமிட் செட்லாம் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஏற்கனவே இன்னும் அது கூட நீங்கள் மாஸ்டர் ஆகலை, இன்னும் போய் இதெல்லாம் போட்டு மசலை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா க்ரோத்துன்றதே இருக்காது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த பிரமிட் செட்ஸை டார்கெட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு மாதம் நீங்கள் டார்கெட் பண்ணாத, அடுத்த மாதம் நீங்கள் டார்கெட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டு போட்டுக்கிட்டு, இந்த இடத்துல நீங்கள் பிரமிட் செட்ஸ் எப்போ பண்ணணுன்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம், இல்லை ஒரு 3 வாரத்துக்கு ஒரு டைம், ஒரு மசல் குரூப்புக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ் தான் போடணும், ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸை நீங்கள் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மல் செட்ஸுக்கு நீங்கள் வந்துடணும். பிரமிட் செட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? நார்மல் செட்ஸ்க்கு வந்துடணும், அப்பப்போ மசல் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ் போட்டுடணும். நீங்கள் 3 மாதம் கம்ப்ளீட் பண்ணுறதுல இன்டர்மீடியட் போயிடுவீங்களா? ஸோ இது மாதிரி பிரமிட் செட்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் இன்டர்மீடியட் லெவலுக்கு இப்போ வந்துட்டீங்க. இன்டர்மீடியட் லெவலுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதம் வருது. ஸோ இந்த 9 மாதம் ஃபஸ்ட்டு மாதம் தொடங்குதா, ஃபஸ்ட்டு மாதம் தொடங்கிட்டு நீங்கள் அந்த பிரமிட் செட்ஸ் கூட ஆல்ரெடி இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்களோட ரொட்டீனில். இந்த ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸ் அப்ளை பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இன்னும் வந்து மசல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஓகே? ஸோ இது மசல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு திரும்ப அந்த ரிவர்ஸ் பிரமிட் செட்டே பயன்படுத்தக்கூடாது. இப்போ நார்மல் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும், அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணால், எப்போயாவது ஒரு 3 weeks, ஒன்ஸ் இன் 3 வீக் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் திரும்ப அந்த ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸை போடணும், ஓகேவா? அப்போ உங்களுக்கே வந்து அந்த ஃபீல் ஆகும், நம்ம மசல் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக டார்கெட் ஆகியிருக்குது. உங்களுக்கு தேவை என்ன, மசலை எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ணும், அப்போ தான் மசல் க்ரோ ஆகும். வெறும் செட்ஸ் போடுறதால மசல் க்ரோ ஆகாது, அந்த மசல் மேலே இருக்கிற டென்ஷனை கூட்டணும். ஒன்று நான் சொல்கிற அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க, நீங்கள் லாஸ்ட்டாக போடுற செட்ஸ் ஃபஸ்ட்டு போட்ட செட்டை விட அதிகம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 3 செட்டு டார்கெட் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டாக போடுற செட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு செட்டு போட்டாலும் அந்த எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும் உங்களோட மசலுக்கு. ஃபஸ்ட்டு போட்ட செட்டை விட குறைவான ப்ரெஷர் நீங்கள் தேர்ட் செட்டுக்கும் கொடுத்தீங்கன்னா
அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. அதனால நான் சொன்ன மாதிரி இதை செய்யணும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இந்த பிரமிட் செட்ஸு, நார்மல் ஸ்டாண்டர்ட் பிரமிட் செட்ஸ், அடுத்து ரிவர்ஸ் பிரமிட் செட்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க. அப்போ உங்களுக்கே வந்து மசில் ஃபீல், க்ரோத் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, டைமண்ட் செட்ஸ் வந்து போடலாமா? டைமண்ட் செட்ஸ் தாராளமாக போடலாம். இந்த டைமண்ட் பிரமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்கள் மசலை வந்து பிளாஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் கொஞ்சம் இது வந்து உஷாராக நீங்கள் போடணும். நீங்கள் எந்த வேரியேஷனுக்கு எடுத்து இதை போடுறீங்கன்னு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிட்டு நீங்கள் போட்டாகும். சும்மா போட்டால் மசில் வளரும்ன்றதுலாம் கிடையாது. அந்த மசில் நல்லா க்ரோத் ஆகிருக்குது, அந்த மசிலுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் அவுட் வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு வரீங்க இந்த மாதிரி செட்ஸ்லாம் வச்சு. பட் அந்த மசிலில் அந்தளவு நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரெஷர் இல்லை, சரியாக மசில் க்ரோத் இல்லை அப்படி நீங்கள் நினைக்கக்குள்ள தான் இந்த டைமண்ட் பிரமிட் செட்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். ஸ்டார்டிங்கில் போய் டைமண்ட் பிரமிட் செட்ஸ் தயவு செய்து போடாதீங்க. இப்போ அட்வான்ஸ் லெவல் என்ன வேணால் போடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அட்வான்ஸ் லெவலுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் எந்த ஒரு வேரியேஷனை டார்கெட் பண்ணாலும் அதில் மாஸ்டராக இருக்கணும். எப்படி மாஸ்டராக இருக்கணும்னா, அந்த மசில் அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக டார்கெட் ஆகுதா, நீங்கள் மூணு செட்டு போட்டாலும் அந்த மசில் நல்லா பம்ப் ஆகுதா, மசில் வேலை செய்தா, இது கரெக்டாக செஞ்சதுன்னா நீங்கள் அந்த மசலில் மாஸ்டர். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க, ஒரு வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, ஆனால் போய் வெயிட் எடுத்து டார்கெட் பண்ணால் மசில் ஃபீலே இல்லை, வெயிட் அதுக்குன்னு அதிகமாக எடுத்து டார்கெட் பண்ணுறீங்க, அப்பயும் மசிலில் ஃபீல் இல்லைன்னுக்குள்ளே நீங்கள் இன்னும் மாஸ்டர் ஆகலை. அந்த மசில் மைண்ட் மசில் கனெக்ஷன்களால் இன்னும் கொண்டு வர முடியல, அந்த மசில் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ நீங்களாம் போயிட்டு உடனே போயிட்டு பிரமிட் செட் தயவு செய்து போட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. இன்னும் நீங்கள் நார்மல் செட்டிலே மாஸ்டர் ஆகலை. ஸோ நார்மல் செட்டில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகிட்டு அப்புறம் தான் நீங்கள் பிரமிட் செட்ஸ்க்கு போகணும். ஸோ மூணு விதமான பிரமிட் செட்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பிரமிட் செட்ஸை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் தவறாக பயன்படுத்துனீங்கன்னா மசில் வளரவே வளராது. இது நிழல் வச்சிங்க, நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் அவுட் வேணால் பண்ணுங்களேன் அப்படி தான் இருக்கும் மசில். ஏன்னா டோட்டலாக மசில் யூஸ்டு ஆகிடுச்சு. ஸோ மசில் யூஸ்டு ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வளர்ச்சி குறைஞ்சிரும், இது நினைல் வச்சிங்க. ஸோ பிரமிட் செட்ஸை சரியாக பயன்படுத்துங்க. இப்போ இந்த பிரமிட்ஸை தாண்டி இன்னும் சூப்பர் செட்ஸ் இருக்குது, ட்ரை செட்ஸ் இருக்குது, ஜென் செட்ஸ் இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் தேவைப்படுது இந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் கொடுத்துட்டு வருவேன். எல்லா நாலேஜும் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் மசிலும் கெயின் பண்ண முடியும். எந்தெந்த தவறு செய்கிறீங்களோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு உங்களோட ட்ராக் கிளியராக நீங்கள் வந்து வேலை பார்த்து கொண்டு போங்க அப்படின்னு நல்ல ஒரு க்ரோத்துக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் பதிவுகளை பார்க்க ரெகுலராக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எடுத்துங்க. ஸோ மீட் பண்ணுறது மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு அது வரைக்கும்